அடிப்படை உணவுப் பொருளான எண்ணெயில் கலப்படம் செய்வதை செய்தியாக்கச் சென்ற செய்தியாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நந்தவனம்பட்டியில் சக்தி ஆயில் மில் என்ற பெயரில் இயங்கி வந்த எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் கலப்படம் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து அதனை செய்தியாக்கச் சென்ற மணிமாறன் என்ற பாலிமர் தொலைக்காட்சி நிருபர் மற்றும் ஒளிப்பதிவாளரை ஆயில் மில்லின் உரிமையாளர் சிவானந்தம் உட்பட 3 பேர் கடுமையாக தாக்கியதோடு ஒளிப்பதிவு உபகரணங்களையும் சேதப்படுத்தினர். தகவலை அறிந்த திண்டுக்கல் பத்திரிகையாளர் மன்றம் மூலம் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு எண்ணெய் நிறுவன உரிமையாளர் சிவானந்தம் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். செய்தியாளர்களை தாக்கிய மற்றொரு நபரை காவல்துறை தேடி வருவதோடு கைது செய்யப்பட்டவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த செய்தியாளர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கலில் இருந்து ராஜ்குமாருடன் அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.